வணக்கம். உலக போரை பத்தி பேசிட்டு இருந்தோம். உலக போர்ல இங்கிலாந்து படையில வந்து இந்தியர்களும் இருந்தாங்க. போர் முனையில வீர தீர செயல்கள்லாம் இந்தியர்கள் ஈடுபட்டார்கள். இந்தியா மீது ஹிட்லருக்கு ஒரு கண் இருந்துகிட்டே இருந்தது. இந்திய மக்கள் இங்கிலாந்து ஆதிக்கத்தை எதிர்த்து சுதந்திர போராட்டம் நடத்தியிருந்தாங்க. உலக போரின் போது இந்த போராட்டமும் நீடிச்சது. இந்திய மக்களின் நம்பிக்கையை பெற்றுவிட்டால் இந்தியாவை சுலபமாக கைப்பற்றிக் கொள்ளலாம் என்று நினைச்சார் ஹிட்லர். ஆனால் அவருடைய முயற்சி பலிக்கவே இல்லை. இந்தியா இங்கிலாந்து ஆதிக்கத்திலிருந்து கஷ்டப்படுது, நாங்கள் இந்தியாவை விடுவிப்போம் என்று 1942 ஏப்ரலில் ஜப்பான் ஒரு அறிவிப்பு பண்ணுது. அதற்கு உடனடியாக நேரு பதிலளித்தார், இந்திய மக்கள் தங்களை தாங்களே விடுவித்துக் கொள்வார்கள், அதற்கான வீரமும் விவேகமும் இந்திய மக்களுக்கு உண்டு, எனவே இந்திய மக்களின் விடுதலைக்கு ஜப்பான் உதவி தேவையில்லை என்று அறிவித்தார். இந்தியாவுக்கு இங்கிலாந்து எதிரி என்ற போதிலும் ஹிட்லரும் ஜப்பானும் உலகத்துக்கே எதிரிகளாக இருந்தாங்க. எனவே ஜப்பான் உதவி தேவையில்லை என்று நேரு சொன்னார். பர்மாவை கைப்பற்றி கொண்ட ஜப்பான் ராணுவம் 1944 மார்ச் மாதத்தில் இந்தியா பக்கம் திரும்பினாங்க. மார்ச் 30 இம்பால் நகரத்தை முற்றுகையிட்டார்கள். இம்பால் நகரம்ன்றது இப்போது நம்ம மணிப்பூர் மாநிலத்தில் இருக்கு. இம்பாலில் இருந்த இங்கிலாந்து படையில் இந்தியர்களும் இருந்தார்கள். அவர்கள் ஜப்பானியரை எதிர்த்து வீர போர் புரிஞ்சாங்க. இதனால் இம்பால் நகருக்குள் ஜப்பான் படை நுழைய முடியவில்லை. ஆனாலும் எப்படியாவது இம்பாலை பிடித்துவிட்டு இந்தியாவுக்குள் நுழைந்து விட வேணும்னு உறுதியோடு ஜப்பானியர் 2 மாத காலம் முற்றுகையிட்டனர். இந்த சமயத்தில் இம்பாலுக்குள் சிக்கியிருந்த இங்கிலாந்து வீரர்களுக்கு வேண்டிய உணவுப் பொருட்கள் மருந்துகள் முதலியவற்றை பிரிட்டிஷ் விமானங்கள் கொண்டு வந்து போட்டன. ஆனால் முற்றுகையிட்டிருந்த ஜப்பானிய படைகளுக்கு உணவோ பொருள்களோ மருந்துகளோ கிடைக்காததோடு வெடிபொருட்களும் தீந்து போச்சு. இதன் காரணமாக ஜப்பான் படைகள் தோல்வியை தழுவினாங்க. இம்பாலை தாக்கிய ஜப்பான் வீரர்களின் எண்ணிக்கை 85,000. அவர்களில் பெரும்பான்மையோர் வந்து போரில் பலியாகிவிட மீதி பேர் பின்வாங்கி சென்றார்கள். ஏற்கனவே மாஸ்கோவை கைப்பற்ற முயன்று ரஷ்யாவிடம் மூக்கப்பட்ட ஹிட்லர் ரஷ்யாவை எப்படியாவது அடிபணிய செய்யணும்னு நினைச்சு ஸ்டாலின் கிராட் நகரை தாக்குமாறு தன்னுடைய படைகளுக்கு கட்டளையிட்டார். 1942 ஜூலை மாதத்தில் ரஷ்யாவில் உள்ள ஸ்டாலின் கிராட் நகரத்தை ஜெர்மன் படைகள் சூழ்ந்து கொண்டன. ஆனால் ரஷ்ய மக்கள் அதுக்கெல்லாம் பயப்படலை, எதிர்த்து நின்னாங்க. சுலபமாக ஸ்டாலின் கிராடை கைப்பற்றி விடலாம் என்று ஜெர்மனி படைகள் நினைத்தது வெறும் பகல் கனவா போச்சு. அவர்களுக்கு உணவுப் பொருட்களும் மருந்துகளும் கிடைக்கல. இதனால ஜெர்மனிய வீரர்கள் ஒரு வினாடிக்கு 7 பேர் செத்து விழுந்ததாக மதிப்பிடப்பட்டது. 1943 ஜனவரி 31 ஹிட்லர் என்ன சொன்னார்னா, எக்காரணம் கொண்டு ஜெர்மனி தளபதியாக இருப்பவர் வந்து சரணடையக்கூடாது, அதை விட தற்கொலை செய்து கொள்ளலாம்னு ஸ்டாலின் கிராட்ல இருந்த ஃபீல்டு மார்ஷல் வான் பல்லஸ் என்பவருக்கு ஒரு தகவல் அனுப்புகிறார். ஆனால் அந்த தளபதி 100,000 ஜெர்மனி வீரர்களோடு சரணடைஞ்சார். ஜெர்மனியையும் ஜப்பானையும் ஒடுக்குவது பற்றி அமெரிக்க ஜனாதிபதி ரூஸ்வெல்ட், பிரிட்டிஷ் பிரதமர் சர்ச்சில், ரஷ்ய அதிபர் ஸ்டாலின் ஆகிய மூவரும் சந்திச்சு பேசினாங்க. இந்த சந்திப்பு 1943 நவம்பர் 26 பாரசீக நாட்டின் டெஹ்ரான் நகரில் நடந்தது. உலகத்தையே மிரட்டி கொண்டிருந்த ஹிட்லரை முறியடிப்பதற்கான திட்டங்கள் தீட்டப்பட்டது. ரஷ்யாவை பிடித்து விடலாம் என்று நினைத்த ஹிட்லர் தோல்வியடைந்தார். ஆப்பிரிக்காவை கைப்பற்ற நினைத்த ஹிட்லரின் நண்பரான இத்தாலி சர்வாதிகாரி முசோலோனியும் தோற்றுப்போனார். அவருக்கு உதவுவதற்காக சென்ற ஜெர்மனி ராணுவத்தினர் 2,000,000 பேர் சரணடைஞ்சாங்க. ஜெர்மனி கைப்பற்றியிருந்த ரஷ்ய பகுதிகளை மீட்க ரஷ்ய படைகள் மின்னல் வேக தாக்குதல் நடத்தினாங்க. அதில் 100,000 ஜெர்மனி வீரர்கள் கொல்லப்பட்டனர். ஜெர்மனியின் ஏராளமான டேங்கிகளும் பீரங்கிகளும் விமானங்களும் அழிக்கப்பட்டன. தொடர்ந்து நடந்த போரில் ஜெர்மனி படைகளுக்கு தோல்வி மேல் தோல்வி ஏற்பட்டது. ஹிட்லரின் போர் வெறி
அவருடைய நாஜிகளுக்குள்ளேயே அவருக்கு எதிர்ப்பு உண்டாக்கிச்சு. அதனால் அவரை கொலை செய்ய அவருடைய தளபதிகள் சதித்திட்டம் தீட்டினாங்க. இவர்களுக்கு தலைவர் கர்னல் வான் ஸ்டெபன்பர்க். 1944 ஜூலை 20ஆம் தேதி தன்னுடைய தலைமை அலுவலகத்தில் தளபதியுடன் ஆலோசனை நடத்தி கொண்டிருந்தார் ஹிட்லர். அவர் முன்னாடி இருந்த மேஜை மீது தேசப்படம் விரிக்கப்பட்டிருந்தது. எந்தெந்த இடத்தை எப்படி தாக்க வேண்டும் என்று ஹிட்லர் விளக்கி கொண்டிருந்தார். அப்போது ஹிட்லரின் கால்களுக்கு பக்கத்தில் ஒரு சூட்கேஸ் இருந்ததை அவருடைய மெய்காவலர் ஒருவர் பார்த்துட்டார். இது எப்படி இங்கு வந்தது, யார் வைத்தது என்று அவர் மனதில் பல கேள்விகள் சந்தேகம் தோணிச்சு. பெட்டியை தள்ளிவிட்டார். தரையில் சரன்னு சரிந்து சென்ற பெட்டி பயங்கர சத்தத்துடன் வெடிச்சது. ஹிட்லர் இருந்த கட்டடம் இடிந்து விழுந்தது. நாலாபுறமும் புகை மண்டலம் சூழ்ந்தது. புகை அடங்கியவுடன் பார்த்தாக்கா இடிபாடுகளுக்கிடையே ஒரு 4 அதிகாரிகள் செத்து கிடந்தனர். மயிரிழையில் உயிர் தப்பிய ஹிட்லருக்கு காயங்கள் ஏற்பட்டது. குண்டு வெடித்த இடத்துக்கும் ஹிட்லருக்கும் இடையே ஒரு மேஜை இருந்ததனால் அவர் தப்பிச்சார். மெய்காவலர் சந்தேகப்பட்டு பெட்டியை தள்ளிவிடலாமல் இருந்திருந்தா நிச்சயம் ஹிட்லர் அன்றே பலியாகியிருப்பார். இந்த சதியையொட்டி 5000 பேருக்கு மேல் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் எல்லாருமே தூக்கிலிடப்பட்டனர். இவ்வளவு பேருக்கு தூக்கு மேடை கிடைக்காததால் விளக்கு கம்பங்களிலும் மரங்களிலும் பலர் தூக்கு கயிற்றிலால் தொங்கவிடப்பட்டனர். கறிக்கடையில் மாம்சத்தை தொங்கவிட அதுக்கு வச்சிருந்த அந்த கொக்கிகளை கயர்களை கட்டி அதில் பலர் தூக்கில் மாட்டப்பட்டாங்க. கர்னல் ஸ்டெர்ன்பர்க்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டது. இன்னொரு தளபதியான ரோமஸ் என்பவருக்கும் இந்த சதியில் சம்பந்தப்பட்டிருந்தார் என்பதால் குண்டுவெடிப்பில் அவருக்கும் படுகாயமடைந்தது. ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வந்தார். குணம் அடைஞ்சதும் அவருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அவர் கடைசி காலத்தில் இப்படி ஹிட்லருக்கு எதிராக திரும்பியிருந்தால் கூட முதல்ல ஹிட்லருக்கு பக்க பலமாக இருந்தவர். அதனால ஹிட்லர் மனசில் லேசாக ஒரு இரக்கம் ஏற்பட்டது. அவரை தூக்கில் போட வேண்டாம் என்றார். கருணை தோய்ந்த குரல்ல அப்படி சொன்னார் ஹிட்லர். ரோமஸ் அதிர்ஷ்டசாலி. அவரை விடுதலை செய்ய போகிறார் ஹிட்லர் என்றுதான் எல்லாரும் நினைச்சாங்க. அவருடைய பழைய சேவையை நினைத்து பார்த்து கருணை காட்டுகிறேன், அவரை சுட்டு கொல்ல வேண்டாம், தூக்கிலிட வேண்டாம், விஷம் குடித்து தற்கொலை செய்து கொள்ள அனுமதியுங்கள் அப்படின்னார் ஹிட்லர். அதன்படி அவர் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டார். அவரை இராணுவ மரியாதையுடன் அடக்கம் செய்ய உத்தரவிட்டார் ஹிட்லர். ஹிட்லர் தோல்வி பாதையில் சென்று கொண்டிருந்த அதே நேரத்தில் ஜப்பானும் தோல்வியை தழுவிக் கொண்டிருந்தது. உலகப்போர் இன்னும் சில நாட்களில் முடிந்துவிடும் என்ற நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி ரூஸ்வெல்ட் திடீரென்று மரணமடைந்தார். நியூயார்க் நகரத்தில் 1882 ஜனவரி 30ஆம் தேதி பிறந்தவர் ரூஸ்வெல்ட். இவருடைய தந்தை வந்து ஒரு பெரிய பணக்காரர். உயர் கல்வி பயின்றபின் சட்டம் பயின்று வக்கீலானார். அப்போதுதான் அவருக்கு அரசியலில் ஆர்வம் ஏற்பட்டது. அமெரிக்க மேலவை உறுப்பினரானார். அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த உட்ரோ வில்சன் இவரை கடற்படை உயர் அதிகாரியாக நியமித்தார். அடுத்து என்ன நடந்தது அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நடராஜ முதலியார் எடுத்த படத்துக்கு யார் கதாநாயகியாக நடித்தாங்க, நடிக்க வந்தாங்கன்னு போன வாட்டி சொல்லியிருந்தோம். இந்த திரௌபதி வஸ்திராபரணம் படத்தில் அந்த துகிலுறும் காட்சியில் நடிக்க தமிழ் பெண்கள் யாருமே முன்வரல. அம்மாடி, எங்கள் சேலையை துச்சாதனம் உருவினா எங்கள் மானம் போயிடும், நாங்கள் நடிக்க மாட்டோம், எல்லாம் ஓட்டம் பிடிச்சாங்க. இதனால் ஒரு ஆங்கிலோ இந்திய பெண்ணை திரௌபதியாக நடிக்க வைத்தார் நடராஜ முதலியார். 1918ஆம் ஆண்டில் வெளிவந்த இந்த படமும் ரொம்ப வெற்றிகரமாக ஓடிச்சு. பின்னர் லவகுசா, இது 1919ஆம் வருஷம். ருக்மணி சத்யபாமா, இது 1920. மார்கண்டேயா, இது 1922. மயில் ராவணா 1923 ஆகிய படங்களை தயாரித்தார். இந்த நிலையில் அவருடைய ஒரே மகன் இறந்து போனார். சினிமா ஸ்டுடியோவில் தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் பணக்கஷ்டமும் மனக்கஷ்டமும் ஏற்பட்டு படத்தொழிலை விட்டு நடராஜ முதலியார் விலகினார்.
சினிமா தொழில ஆரம்ப காலத்தில் சாதனை புரிஞ்ச நடராஜ முதலியார் பிற்காலத்தில் பொருளாதார ரீதியில் ரொம்ப சிரமப்பட்டுதான் காலமானார். சென்னையில முதல் சினிமா தியேட்டரை கட்டியவர் வெங்கையா. திரைப்பட தயாரிப்பில் இவரும் ஈடுபட விரும்பினார். அவருக்கு துணை புரிய அவர் மகன் பிரகாஷ் முன்வந்தார். தந்தையின் யோசனைப்படி லண்டனுக்கு போனார். திரைப்பட நுணுக்கங்களை கற்றுட்டு வந்தார். பின்னர் சென்னை புரசவாக்கத்தில் தன் தந்தையின் ஸ்டார் ஆஃப் தி ஈஸ்ட் பிலிம் கம்பெனிக்காக ஒரு சினிமா ஸ்டுடியோவை 1 லட்சம் ரூபாய் செலவில் அமைச்சார். சென்னையில் அமைக்கப்பட்ட முதல் ஸ்டுடியோ இதுதான். இந்த ஸ்டுடியோ வேப்பேரியில் இருந்தது. கீழ்ப்பாக்கம், அதாவது இப்போது சங்கம் தியேட்டர் வரை இருக்கிற இடம் வரைக்கும் பறந்து விரிஞ்சிருந்தது அந்த ஸ்டுடியோ. இந்த ஸ்டுடியோவில் தயாரிக்கப்பட்ட முதல் படம் பீஷ்ம பிரதிஞ்சா, அதாவது பீஷ்மரின் சபதம். திரைக்கதை, ஒளிப்பதிவு, எடிட்டிங், டைரக்ஷன் ஆகிய பொறுப்புகளை பிரகாஷ் தான் கவனிச்சிட்டார். 1922 12,000 ரூபாய் செலவில் தயாரிக்கப்பட்ட இந்த படம் 60,000 வசூலித்து கொடுத்தது. முதல் படத்தில் வெற்றி கண்ட பிரகாஷ் பின்னர் அவர் தயாரித்த படங்கள் எல்லாமே தோல்வியடைஞ்சது. அதனால் ஏற்பட்ட நஷ்டத்தை சமாளிக்க முடியாம ஸ்டுடியோவை மூடினார். பீஷ்ம பிரதிஞ்சா படத்தில் கிருஷ்ணன் வேடத்தில் நடித்தவர் வந்து ஏ நாராயணன் என்பவர். இவர் கல்லூரியில் படித்து பட்டம் பெற்றவர். அவர் பின்னர் பட அதிபராக உயர்ந்தார். தர்மபத்தினி, அதாவது 1929 வந்தது. ஞான சௌந்தரி, இதுவும் 29. கஜேந்திர மோட்சம் 1930. கருட கர்வ பங்கம் 1930. கோவலன் 1930 என்று வரிசையாக பல படங்களை தயாரித்தார். சென்னையில் முதல் ஸ்டுடியோவை அமைச்ச பிரகாஷ் இவருக்கு நண்பர். எனவே சில படங்களை டைரக்ட் செய்யும் வாய்ப்பை பெற்றார் பிரகாஷ். இந்த சமயத்தில் தான் ஊமைப்பட யுகம் முடிவடைஞ்சது, பேசும் பட யுகம் ஆரம்பிச்சது. இந்தியில் முதல் பேசும் படத்தை தயாரித்த பம்பாய்க்காரர் அர்தேஷ் இரானி. இவருக்கு பிற மொழிகளிலும் படம் தயாரிக்க ஆசை வந்தது. தமிழிலும் தெலுங்கிலும் படம் தயாரிக்க முடிவு செய்தார் இவர். ஒரே கல்லில் 2 மாங்காய்களில் அடிக்க தீர்மானித்தார். எப்படின்னா, தமிழ் நாடக மேடைகளில் புகழ்பெற்று விளங்கிய டிபி ராஜலட்சுமியை கதாநாயகி வேடத்திற்கு ஒப்பந்தம் செய்தார். தெலுங்கு நடிகர் ஒருவர் தான் கதாநாயகன். கதாநாயகி தமிழில் பேச கதாநாயகன் தெலுங்கில் பேசுவார். தமிழ், தெலுங்கு ஆகிய 2 மொழிகளிலும் முதல் படம் காளிதாஸ் தான். படத்தை டைரக்ட் செய்தவர் HM ரெட்டி. 1931 அக்டோபர் 31 சென்னை சினிமா சென்ட்ரல் தியேட்டரில் காளிதாஸ் ரிலீஸ் ஆனது. முதல் தமிழ் பேசும் படத்தை காண ரசிகர்கள் கூட்டம் அலை மோதிச்சு. இந்த சினிமா சென்டர் தான் பின்னாலே முருகன் டாக்கீஸ்னு நார்த் மெட்ராஸில் பெரிய பேரில் இயங்கி வந்தது. இந்தியாவின் முதல் பேசும் படமான ஆலம் ஆராவும் இங்கு தான் திரையிடப்பட்டது. புராணத்தில் இடம்பெற்ற மகாகவி காளிதாஸ் கதை தான் இந்த படத்தின் கதை. ஆனால் படத்தில் பார்த்தீங்கன்னா, ராட்டினமாம் ராட்டினம் காந்தி கை பானமாம் என்று தேசபக்தி பாடல் அதில் இடம்பெற்றிருந்தது. அந்த சுதந்திர போராட்ட காலத்தில் என்னென்னா, புராண நாடகங்கள்லையும் படங்கள்லையும் கூட தேசபக்தி பாடல்களை நுழைச்சிருவாங்க. நாடக மேடையில் மயில் மீது உட்கார்ந்துருக்கும் முருகன் கப்பல் கோடி தோணுதே என்பது போன்ற பாடல்களை பாடிய சம்பவங்கள் நிறையவே உண்டு. கதாநாயகி தமிழில் கேட்குற கேள்விகளுக்கு கதாநாயகன் தெலுங்கில் பதில் சொல்வார். இந்த 2 மொழிகளும் தெரியாத துணை நடிகர்கள் இந்தியில் பேசினாங்க. முதல் தமிழ் படத்தின் கதாநாயகி என்பதுடன் தமிழ்நாட்டின் முதல் பெண் டைரக்டர் என்ற புகழுக்கும் உரியவர் தான் டிபி ராஜலட்சுமி. அவருடைய குடும்ப வாழ்க்கை திரைப்படம் போலவே திருப்பங்கள் நிறைஞ்சது. தஞ்சை மாவட்டம் திருவையாறு இவருடைய சொந்த ஊர். ஆச்சாரமான பிராமண குடும்பத்தில் 1911 பிறந்தார். தந்தையுடைய பேர் வந்து பஞ்சாபகேச ஐயர். கிராம கணக்கு பிள்ளை அவர். தாயார் பெயர் மீனாட்சி. சிறு வயதிலேயே அழகோடு அறிவும் மிகுந்து காணப்பட்ட ராஜலட்சுமிக்கு நல்ல குரல் வளமும் இருந்தது. பெண்களுக்கு படிப்பு அதிகம் தேவையில்லை என்று கருதப்பட்ட காலம் அது. எனவே 8 வயது ஆன ராஜலட்சுமி படிப்புக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு அந்த காலத்தில் பெண்களுக்கு சிறு வயதிலே திருமணம் செய்து வைத்து விடுவார்கள். ராஜலட்சுமிக்கு 8 வயதிலே திருமணம் நடந்தது. வரதட்சணை கொடுமை அப்போது தான் ரொம்ப அதிகமாக இருந்தது. 8 வயதில்
கணவன் வீட்டுக்கு சென்ற ராஜலட்சுமி வரதட்சணை கொடுமைக்கு ஆளானார். வந்தால் வரதட்சணையோடு வா, இல்லாட்டா உங்கள் அப்பா அம்மாவோடு அவங்க வீட்டிலே செத்து தொலைன்னு ராஜலட்சுமியை கணவன் வீட்டில் அடித்து விரட்டினாங்க. 8 வயதிலேயே வாழா வெட்டியாக திரும்பிய மகளை கண்டு பஞ்சாபகேசர் ஐயர் பதறினார். இதே சோகத்தில் படுத்த படுக்கையில் விழுந்து சில நாட்கள்லேயே அவர் இறந்து போயிட்டார். குடும்ப தலைவரை இழந்த குடும்பம் வறுமையில் வாடிச்சு. மகளை அழைத்து கொண்டு பிழைப்பு தேடி திருச்சிக்கு சென்றார் மீனாட்சி அம்மாள். வீட்டு வேலை செய்தாலும் நிம்மதியாக சாப்பிட வழி இல்லை, தாங்க முடியாத வறுமையுடன் போராடினாங்க. ராஜலட்சுமிக்கு 11 வயதானது. முன்னலை விட அழகா இருந்தாங்க. தாயும் மகளும் வறுமையால் வாடுவதை பார்த்த பக்கத்து வீட்டுக்காரர், ஏம்மா வறுமையில கஷ்டப்படுறீங்க, ராஜலட்சுமி அழகா இருக்கா, நாடகத்தில் சேர்த்து விட்டுருங்களேன், உங்கள் கஷ்டமெல்லாம் பறந்துடும் என்றார். நாடகம் என்றாலே அப்போதெல்லாம் ரொம்ப கேவலமாக கருதப்பட்ட காலம். அந்த நாடகத்தை நடித்தவங்களை கூத்தாடிகள் என்று கேலி பேசுவாங்க. இதன் காரணமாக மகளை நாடகத்தில் நடிக்க வைக்க தயங்கினார் மீனாட்சி அம்மா. குடும்ப நிலையை நன்றாக உணர்ந்த ராஜலட்சுமி, பரவாயில்ல நான் நாடகத்தில் நடிக்கிறேன், என்னை நல்ல நாடக கம்பெனியில் சேர்த்து விடுன்னு சொன்னார். அப்போது சிஎஸ் சாமண்ணா ஐயர் என்பவரின் நாடக கம்பெனி பிரபலமாக இருந்தது. தமிழ் நாடக கலையின் தந்தை என்று போற்றப்பட்ட சங்கரதாஸ் சுவாமிகள் இந்த நாடக கம்பெனியில் நாடக ஆசிரியராக இருந்தார். ராஜலட்சுமியின் அழகையும் பாடலையும் கேட்ட சங்கரதாஸ் சுவாமிகள், இந்த பொண்ணுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குதுன்னு நாடக கம்பெனியில் சேர்த்துக்கொள்ளு சொன்னார், சிபாரிசு பண்ணார் அவர். அதன்படி ராஜலட்சுமி நாடக கம்பெனியில் சேர்த்துக்கொள்ளப்பட்டார். மாத சம்பளம் 30 ரூபா. அப்போது பவுன் விலையே 13 ரூபா தான். பவளக்கொடி நாடகத்தில் கதாநாயகனாக அர்ஜுனன் வேடத்தில் நடித்தார் ராஜலட்சுமி. அவருடைய தோற்றமும் பாட்டும் திறமையும் ரசிகர்களிடம் அமோகமான வரவேற்பு பெற்றது. ராஜலட்சுமியின் புகழ் வந்து நாடகமும் பரவிச்சு. இந்த ராஜலட்சுமி சினிமாவில் பின்னாடி எப்படி வளர்ந்தாங்க, அவங்க எப்படி ஃபஸ்ட்டு விமன் டைரக்டர் ஆனாங்க, இதையெல்லாம் நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுதாங்கன்.